உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வபெருந்தகை நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்களை பரிசீலனை செய்து வெளியிட வேண்டிய நிலை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. பாஜகவை போல ஆளை பார்த்து சீட்டு வழங்குவதில்லை. பாஜக அரசால் எங்களுடைய நிதி ஏறக்குறைய ₹285 கோடி திருடப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியையும் ஜனநாயகத்துக்காக குரல் கொடுத்து வரும் கட்சிகளையும் தொடர்ந்து முடக்கி வருகிறார். 2017-18 நிதியாண்டில் நாங்கள் தாமதமாக தாக்கல் செய்தோம் என்பதற்காகவும், இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்பதற்காகவும் 11 கணக்குகள் பாஜகவால் முடக்கப்பட்டுள்ளன. பாஜக அரசு எங்களது கட்சியில் இருந்து ₹115.32 கோடியை எடுத்திருக்கிறது. மக்களை காங்கிரஸ் தலைவர்கள் சந்திக்காமல் தடுக்க வேண்டும், அவர்களது போக்குவரத்துக்கு இடையூறு செய்ய வேண்டும். இதற்காக நிதி ஆதாரத்தை முடக்கினால் காங்கிரஸ் கட்சியை முடக்கிவிடலாம் என பிரதமர் மோடி பகல் கனவு கொண்டிருக்கிறார். பணம் ஒரு பொருட்டே கிடையாது. மக்களை நம்பி நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம். மக்களவை தேர்தலையொட்டி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் விவிபாட் 100% எண்ணப்பட வேண்டும் என்றும், அவற்றை எண்ணும் போது பூத் வாரியாக இல்லாமல் கலந்து எண்ண வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திடமும் உச்சநீதிமன்றத்திடமும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் என தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வபெருந்தகை கூறினார். இவிஎம் எனப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு செய்ய முடியாது என்பதை விளக்கி சாணக்கியா ஆசிரியர் ஆர். ரங்கராஜ் பாண்டே மிக விரிவாக விளக்கி நேற்று வீடியோ வெளியிட்டுள்ளார். அதன் லிங்க் இந்த செய்தியின் கீழே உள்ளது.